இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து பிராயச்சித்தம். நமக்கு வந்து நிறைய வீடு கட்டுறதுக்கு, வீடு இடித்து கட்டுறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு நிறைய பேருக்கு சௌகரியம் இருக்கும். அசௌகரியம் இருக்கிறவா என்னால் அதெல்லாம் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை, வாங்கிறதுக்கு பணமும் வேணும் அப்படின்னு வருத்தப்படுறவா, இல்லை ஒரு கட்டமைப்பு பண்ணியாச்சு எனக்கு இதை இடிக்கணும்னு மனசு தோணலை நான் என்ன பண்ணுறதுன்னு வருத்தப்படுறவாளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான பிராயச்சித்தம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய பிராயஸ்தம் கிடையாது, அந்த காலத்திலிருந்தே இது செய்யக்கூடிய வழக்கங்கள் இருக்குது. ஏன்னா வாஸ்து புருஷ நிவேத்தியம் அப்படின்னு ஒரு நிவேத்திய பதம் இருக்குது. இந்த வாஸ்து புருஷருக்கு ஒரு நிவேத்தியம் பண்ணுறதுக்குண்டான விதமுறைகள் அது வந்து நம்ம செய்து கொள்வது நல்லது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாஸ்துக்கு பிராயச்சித்தம் இருக்கா? எஸ், இருக்குது. முதல்ல வாஸ்து பூஜையே ஒரு பிராயச்சித்தம் தான். இன்றைக்கி வரக்கூடிய நாளில் பார்த்திங்கன்னா 8:54 9:30 வரைக்கும் இன்றைக்கி வாஸ்து செய்ய நன்றுன்னுவாங்க. வாஸ்து செய்ய நன்றுனா என்ன? நிலவுக்கால் வைக்கிறது, வெறும் பூமி பூஜை பண்ணுறது மட்டும் கிடையாது. அதனுடைய பின் அர்த்தம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா, வாஸ்து புருஷர் பகவான்கிட்ட போய் கேட்குறார், எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறார். நான் இன்றைக்கி ஏற்கனவே ஆன்மீக டிப்ஸில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், அதாவது அவர் கேட்கும் பொழுது பகவான் சொல்கிறார், இன்றைய தினத்தில் வாஸ்து விழிக்கக்கூடிய நாள் அன்றைக்கி, அதாவது இன்றைய தினம்னா எப்போல்லாம் வாஸ்து விழிக்கிறாளோ அப்போது இந்த மக்கள்லாம் சேர்ந்து உனக்கு நைவேத்தியம் பண்ணுவோம், அந்த நைவேத்தியம் தான் உனக்கு போஜனம்னு சொல்கிறான். அந்த போஜனம் தான் அவருக்கு திருப்தி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறார். அப்போ அந்த போஜனத்தில் என்ன அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணலாம், அந்த நைவேத்திய பதத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டா, இன்றைக்கி வாஸ்துவனுடைய ஒரு அற்புதமான விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன்கள் இருக்கும். 8:54 9:30 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வாஸ்து பதத்தில் ஒரு கட்டம் போட்டுக்கோங்க. அந்த கட்டத்தில் சின்ன சின்ன கோடுகள், சின்ன சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு 16 பாக்ஸ் போட்டுக்கோங்க. நாலா பக்கம் இருக்கக்கூடிய கார்னர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல திருச்சூரம் வரைஞ்சிக்கோங்க. நான் சொல்கிறது திருப்பி பார்த்துக்கோங்க, ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும், சின்ன சின்ன பாக்ஸ், அதாவது சின்ன சின்ன பாக்ஸ்னால் அதில் கட்டம் கட்டம் கட்ட கட்டமாக 16 கட்டம் இருக்கணும். அந்த 16 கட்டத்தில் எப்படி இந்த நம்ம பாம்பு விளையாட்டில் பதங்கள் இருக்குமோ அந்த மாதிரி சைடில் நாலா பக்கமும் பார்த்திங்கன்னா திருசூலம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். திருசூலம் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். கிழக்குங்கிறது மேல் பகுதியாக இருக்கணும், மேற்குங்கிறது உங்கள் பகுதியாக இருக்கணும், வடக்கு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு, தெற்கு பார்த்துட்டேன்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கணும். அப்படி இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கக்கூடிய இந்த இடத்துல நாலா பக்கமும் எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதில் ஒன்றில் மஞ்சளும் ஒன்றில் குங்குமமும் நாலா பக்கமும் அப்படி எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் வாஸ்து புருஷருக்கு ஃபஸ்ட்டு நடுவில் ஒரு வெத்தலையை வச்சுட்டு பிள்ளையாரை வச்சுக்கணும். அந்த பிள்ளையாரை வச்சுட்டு வாஸ்து கணபதி, பிள்ளையாரை மனசார வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷம். பிள்ளையாருக்கு சந்தன குங்குமம் வச்சு பிள்ளையாரை வேண்டிக்கிறது ரொம்ப நல்லது. நம்மக்கிட்ட எருக்களம் பிள்ளையார் ஏற்கனவே நிறையா பேர் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த எருக்களம் பிள்ளையாரை வச்சுக்கலாம். நிறைய திருவண்ணாமலைக்கு வரும்போது கூட எருக்களம் பிள்ளையார், திருச்செந்தூருக்கு வரும்போது கூட எருக்களம் பிள்ளையார் நிறையா பேர் வாங்கிட்டா, அந்த எருக்களம் பிள்ளையாரை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி பிள்ளையாரை வச்சுட்டு பிள்ளையாருக்கு அருகம்புள்ள அர்ச்சனை, அருகம்புள்ள அர்ச்சனை பண்ணி முடிஞ்சோன்னா வாஸ்து புருஷருக்கு அர்ச்சனை, வாஸ்து புருஷாய நமக, வாஸ்து புருஷாய நமக, வாஸ்து புருஷாய நமக. ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு நைவேத்தியம் வெத்தலை பாக்கு பழம் தனியாக நைவேத்தியம் பண்ணிருங்கோ. வாஸ்து புருஷருக்கு என்ன நைவேத்தியம் பண்ணுறீங்கன்னா, நிறைய பழம், அதாவது நம்மளுடைய வாழைப்பழம், நம்ம பழத்தை வந்து பூம்பழத்தை கட் பண்ணி வச்சுட்டு தேனில் அதை போட்டுருங்கோ. 2 ஏலக்காய், கொஞ்சோண்டு நெய் அதை போட்டு நல்லா கலக்கி வச்சுட்டு இந்த வாஸ்து புருஷருக்கு நைவேத்தியம் பண்ணும். இந்த வாஸ்து புருஷனுக்கு 108 நாமங்களை சொல்லி முடித்ததுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பதத்துக்கு தீபாராதனை காண்பிக்கணும். அப்படி தீபாராதனை காண்பித்ததுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணிவிட்டு பிள்ளையாரை மட்டும் வடக்கை பார்த்து நிறுத்தி வச்சுட்டு நேராக என்ன பண்ணணும்னா, உங்கள் வீட்டில் நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடு அமையறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன், வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே மண் இருக்கோ அந்த மண்ணை லேசாக குழச்சி எடுத்து, அது ஈசான்ய மூலை இல்லைனா கன்னி மூலை, ஈசான்ய மூலைனால் வடகிழக்கு, கன்னி மூளை அப்படின்னா தென்மேற்கு, இந்த இடத்துல லேசாக குளிப்பறித்து அந்த நைவேத்தியத்தை அப்படியே நீங்கள் அதில் விட்டுடணும். விட்டுட்டு 2 பாலோ இல்லைன்னா ஜலத்தையோ விட்டுட்டு மூடி அந்த இடத்துல 2 புஷ்பத்தை போட்டு ஒரு தீபாராதனை இதை மட்டும் பண்ணி பாருங்கள். உண்மையாகவே வாஸ்து பூஜை, வாஸ்து நிவேதம், அந்த கோலத்தை என்ன பண்ணுறது அப்படியே எடுத்துடலாம். பிள்ளையாரே எப்பவும் போல் பூஜைக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி இந்த வாஸ்து புருஷ பூஜை பண்ணி பாருங்கள், வாஸ்து பிராயச்சித்தம், வாஸ்து பரிகாரம்னு சொல்லுவாள். இன்றைய தினம் வாஸ்து நாள், வாடகை வீட்டில் இருக்கிறவா சொந்த வீட்டுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இறைவனுடைய பக்தி உண்மையாகவே நான் சொல்கிறேன், நம்ம நினச்சின்னு இருக்கோம் இந்த பூஜை புனஸ்காரங்களுக்கெல்லாம் பலம் இருக்கான்னு, 1000 மடங்கு பலன் இருக்கும். இதை கேட்டுன்னு இருக்கிற பார்த்துன்னு இருக்கிற உங்களுக்கு நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நடத்துகிறீல, இறைவன் அதை உங்களுக்கு இத்தனை காலத்தில் சாதித்து கொடுக்குறாரா, அந்த பக்தி உங்களை சாதித்து கொடுக்குறதா? எனக்கு தனிப்பட்ட புக்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கடவுள் இருக்கக்கூடிய சக்தியில் தான் இத்தனை சோதனையில் என்னை காப்பாற்றின்னு இருக்கேன், நான் வந்து நன்னா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேளா?
அப்போது இறைவனுடைய பக்தி. சரி, இன்றைக்கி வாஸ்து பரிகாரத்தை பற்றி நம்ம பார்த்தோம். வாஸ்து பூஜை அன்னைக்கு என்ன பண்ணணும், வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த வீடு இன்னும் நல்லா சுபீட்சமாக இருக்கிறதுக்கு வாஸ்து பரிகாரங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா. ரொம்ப விசேஷகரமான ஆன்மீக தகவல். 30ஆம் தேதி திருச்செந்தூர் யாத்திரை நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்கீங்க. மற்றற்ற மகிழ்ச்சி, அன்னதானம் நடக்கிறது, இந்த பூஜைக்கு நிறைய பேர் சங்கல்பத்துக்கு பெயர் கொடுத்துருக்கீங்க. மீண்டும் சந்திப்போம். வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகர. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிட சாம்ராஜ் மகேஷ் ஐயர்.